ஆர் கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான திமுகவின் வழக்குகள் இன்று விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஆர் கே நகர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக கடந்த ஏப்ரல் 10 நடைபெறுவதாக இருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குஜராத் தேர்தல் தேதி அறிவித்த போது ஆர் கே நகருக்கு இந்த ஆண்டுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஏ கே ஜோதி தெரிவித்தார். இதனிடையே போலி வாக்காளர்களை நீக்கக் கோரி ஆர் எஸ் பாரதியும் பணப்பட்டுவாடா குறித்தும் விசாரிக்க கோரி திமுகவின் ஆர் கே நகர் வேட்பாளரான மருது கணேஷும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர் கே நகர் தேர்தல் தேதியை அறிவிக்க இந்த வழக்குகள் இடைஞ்சலாக உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் முறையிட்டது. தேர்தல் ஆணையத்தின் முறையீட்டை ஏற்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி ஆர் கே நகர் தேர்தல் தொடர்பான திமுக வழக்குகள் மீது இன்று விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்.